கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகாபெரியவா அருளுரை. இந்த நிகழ்ச்சியில் மகாபெரியவா நமக்கு அருளுரைத்து கொண்டிருக்கும் பல விஷயங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். அது ஸ்லோகங்கள் மூலமாகவும் சின்ன சின்ன பரிகாரங்களின் மூலமாகவும் மகாபெரியவா நமக்கு வந்து அருளுரையை வாரி வழங்கிட்டு இருக்காரு அப்படி தான் சொல்லணும். அந்த வகையில் இன்று நமக்கு மகாபெரியவா கொடுக்க இருக்கும் ஒரு மாபெரும் அருளுரை. எதற்காக மாபெரும் அருளுரைன்னு சொல்கிறேன்னா, விக்னம் இல்லா வாழ்வு வழங்கும் ஒரு அருமையான அருளுரையை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த விக்னம் இல்லா வாழ்வு அப்படின்னு என்னென்னா, காரிய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உண்டு. ஒரு லெவல் வரைக்கும் போயிடுவோம், தடைப்பட்டுறோம். ஒரு முயற்சி பண்ணுவோம், தடைப்பட்டுறோம். இதுபோல் காரிய தடைகள் நம்மை விட்டு விலக மகாபெரியவா ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. வழக்கம் போல் ஒரு நிகழ்வோடு இந்த அருளுரையை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். வழக்கம் போல் மகாபெரியவா பார்க்குறதுக்கு மடத்தில் சரியான கூட்டம், பயங்கரமான கூட்டம். நாலு பேர் ஓரமாக நிற்கிறாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். நாலு பேருமே பிரதர்ஸ். அவங்க ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தவங்க, இன்றைக்கி நொடிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. கூட்டத்தோடு சேராமல் தனியாக நிற்கிறாங்க. மகாபெரியவா கண்களில் இதுதான் முதல்ல படம். நம்ம நிறைய அருளுரையில் பார்த்துருக்கோம், இது போன்ற தேவை வேண்டி வருபவர்களை முதல்ல பார்ப்பார் மகாபெரியவா. அந்த வகையில் இவங்களை கூப்பிட்டாங்க, முன்னாடி வர சொல்ல வாழை அப்படின்னாங்க. நாலு பேருமே வந்தாங்க. கண்ணீர் மல்க மகாபெரியவா காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாங்க. எந்திருக்கிறாங்க. மகாபெரியவா வந்து என்ன விஷயம் அவருக்கு தெரியாதா? ஆனால் அவங்க வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறார். சொல்லுங்க அப்படின்னாரு. இருக்கிறதுலே கொஞ்சம் பெரியவர் அவர் தான் ஆரம்பித்தார். எங்கள் அப்பா காலத்தில் பெரிய பிஸ்னஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நொடிஞ்சு போய் இப்போ எங்கள் காலத்தில் ரொம்ப மோசமாகிடுது. நாங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் தடையாது. புது முயற்சி எடுத்து வைக்கலான்னா அதுவும் தடையாகிறது. அதுக்கு தான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாலு பேரும் நமஸ்காரம், மகாபெரிய வந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு குங்கும பிரசாதம் கொடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்கோ அப்படின்னாரு. நான் இப்போ ஒரு 16 நாமங்கள் சொல்லித்தரேன். இந்த விக்னங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு 16 நாமங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை தினமும் ஒரு முறை சொன்னால் போகிறோம், ஒரு முறை கேட்டால் கூட போகிறோம். இப்போ நீங்கள் மூணு பேர் இருக்கீள், அண்ணா சொல்ல சொல்லுங்கோ, நீங்கள் மூணு பேரும் கேளுங்கோ. இல்லை நீங்கள் மூணு பேரும் சொல்லுங்கள், அண்ணா கேட்கட்டும். இது கேட்டாலே பலன் கொடுக்கக்கூடிய 16 நாமங்கள். சொன்னால் இன்னும் விசேஷம், முடிஞ்சால் சொல்லுங்கோ இல்லை கேளுங்கோ அப்படின்னு சொல்லி மகாபெரியவா விளக்கமாக சொல்லிவிட்டு அந்த 16 நாமங்களை சொல்ல ஆரம்பித்தார். அந்த 16 நாமங்கள் விக்னமில்லா வாழ்வு வழங்கும் 16 நாமங்கள். சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணகர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், வினாயகர், தூமகேது, கணாத்யக்ஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர், ஸ்கந்தபூர்வஜர். இப்போ இந்த 16 நாமங்களை கேட்டு இல்லையா, இந்த 16 நாமங்களுக்கும் சொந்தக்காரர் யார்? ஒரு நாமம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லிட்டேன், விநாயகர்னே ஒரு தெளிவாக சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீதி 15 நாமங்கள், இந்த 16 நாமங்களுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அவரை கும்பிட்டா விக்னங்களே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு. அவர் நாமங்களை சொன்னோம்னா காரிய தடைகள்லாம் விலகி ஓடிப்படும். அதனால் இப்போந்தே ஆரம்பிங்க. இந்த 16 நாமங்களையும் தினமும் ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அருளுரையை கொடுத்துட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறா. இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம கோபுரம் டிவி நேயர்களுக்கு மகாபெரியவா சொல்கிற அருளுரை தெளிவான அருளுரை. காரிய தடைகளால் எவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்கோன்னு நமக்கு தான் தெரியும்.
ஏதோ ஒரு முயற்சி பண்ணலான்னு பண்ணால் அங்கே தடை. இந்த மாதிரி தடைகளை உடைப்பதற்கு மகாபெரியவா ஒரு அருமையான அருளுரை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்காக இந்த 16 நாமங்களையும் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிற கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணகர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேது, கணாத்யக்ஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர், ஸ்கந்தபூர்வஜர். தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை இந்த எபிசோடு இன்னொரு வாட்டி போட்டு கேட்டுக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த நாமங்கள் கொடுக்குறேன். விநாயகரின் இந்த 16 நாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்தாலோ அல்லது கேட்டுக்கொண்டு வந்தாலோ காரிய தடைகளிலிருந்து நாம் விடுபட முடியும் அப்படின்னு மகாபெரியவா அருளுரை கொடுக்குறாங்க. அதனால் தினமும் காலையில் எழுந்த உடனே வேறு வேலையே வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒர்க்கு இந்த 16 நாமங்களை கேட்பது, இந்த 16 நாமங்களை சொல்லுவது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா காரிய தடைகளிலிருந்து நம்ம வெளியில் பிரமாதமாக வந்துடலாம். எந்த காரிய தடையும் இல்லாமல் விக்னம் இல்லா வாழ்வு பெறுவோம் அப்படின்னு தான் டைட்டில் போட்டிருக்கோம். விக்னம் இல்லா வாழ்வு பெற 16 நாமங்கள். மகாபெரியவா அருளுரைத்த ஒரு அருமையான இந்த விஷயத்தை தினமும் செய்து விக்னம் இல்லா வாழ்வு பெற்று மகாபெரியவரின் அருளுக்கு பாத்திரமாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.